ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்ச்சர் மெத்தட்ஸ். கல்ச்சர் அப்படிங்கிறது கிளினிக்கல் அண்ட் லெபார்ட்டரி ஓரியன்டாக பார்த்தோம்னா, ஒரு பாக்டீரியாவை தனிமைப்படுத்தி அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணக்கூடியது தான். உதாரணத்துக்கு, பியூர் கல்ச்சரில் ஒரு பாக்டீரியாவை தனிமைப்படுத்தி அதை அடையாளம் கண்டுபிடிக்கலாம், அதை என்னென்ன டெஸ்ட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்டிபயோட்டிக் பாதிப்பு எதுவும் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்டிஜென்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். கல்ச்சரை மூணு விதமாக பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா, மெத்தட் ஆஃப் கல்ச்சர், ஆனரோபிக் கல்ச்சர் மெத்தட், மெத்தட் ஆஃப் ஐசோலேஷன், பியூர் கல்ச்சர். மெத்தட் ஆஃப் கல்ச்சரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸ்டீக் கல்ச்சர், லேண்ட் கல்ச்சர், ஸ்டோவ் கல்ச்சர், ஸ்டாப் கல்ச்சர், புவர் பிளேட் கல்ச்சர், லிக்விட் கல்ச்சர். ஆனரோபிக் கல்ச்சர் மெத்தடில் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ வேக்கம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அப்சார்ப்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் பை கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல் மெத்தட் பை ரெடியூசிங் ஏஜென்ட் ஆனரோபிக் சாம்பர். மெத்தட் ஆஃப் ஐசோலேஷன் பியூர் கல்ச்சரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, சர்ஃபேஸ் பிளேட்டிங், யூஸ் ஆஃப் என்ரிச்சடு அண்டு செலக்டிவ் மீடியா, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிமன் பை ஹீட்டிங் லிக்விட் மீடியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.